வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் மிஸ் லெவன் ஸ்டாண்டர்ட் 11 திணிச்சை வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். சிஏ, இந்த ஏரியில் அதிக மழை உள்ளது. பி, குவளையில் உள்ள சூடான தேநீரில் அதிக வெப்பம் உள்ளது. இவ்விரண்டு கூற்றுகளில் உள்ள தவறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியில் அதிக மழை உள்ளது, இதில் உள்ள மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மழை பொழியும் போது மேகங்களிலிருந்து ஏரி தண்ணீரை பெறுகிறது. மழை பெய்யும் போது மேகத்திலிருந்து ஏரி வந்து தண்ணீரை பெறும், சரிதானே. மழை நின்றவுடன் ஏரி முன்பு இருந்ததை விட அதிக தண்ணீரை பெற்றிருக்கும். மழை ஸ்டாப் ஆனோடனே ஏரியில் மிந்தி இருந்ததை விட தண்ணி வந்து இப்போ வந்து பெருகியிருக்கும். இங்கு மழை என்பது மேகங்களிலிருந்து தண்ணீரை பெறும் ஒரு செயலாகும். மழைங்கிறது வந்து மேகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய ஒரு செயல் தான். மழை பொழிகிறது, மழை பொழிவது வந்து ஒரு அளவல்ல. நிறைய மழை பெஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லாம், அப்படி சொல்கிறது வந்து தப்பு. மழைங்கிறது வந்து என்னென்னா, மேகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய ஒரு செயல். அதனால் மழையை வந்து ஒரு அளவாக குறிப்பிடக்கூடிய கூடாது, அது வந்து ஒரு அளவு இல்லை. மழை பெய்கிறது வந்து ஒரு அளவு கிடையாது. அதாவது அதிக மழை பெஞ்சிச்சு, குறைவான மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிக குறைந்த அப்படின்ற ஒரு அளவு வச்சு வந்து அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு செயல், மேகத்திலேருந்து தண்ணீரை பெறக்கூடிய ஒரு செயல். மாறாக மழை மேகங்கள் தண்ணீராக மாற்றமடைந்து ஏரிக்கு செல்வதை குறிக்கும். எனவே ஏரியில் அதிக மழை உள்ளது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, ஏரியில் அதிக மழை உள்ளது என்று கூறுவது தவறாகும். மாறாக ஏரியில் அதிக தண்ணீர் உள்ளது என்று கூறுவதே பொருத்தமானதாகும். எது வந்து சரியான கூற்று? ஏரியில் அதிக தண்ணீர் உள்ளது என்று கூறுவதே பொருத்தமானதாகும். சப்போ ஏரியில் அதிக மழை உள்ளது அப்படிங்கிறது வந்து தவறான கூற்று. அதுக்குள்ள கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன? ஏரியில் அதிக தண்ணீர் உள்ளது என்று கூறுவதே பொருத்தமானதாகும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்குள்ளே தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்ப்போம். குவளையில் உள்ள சூடான தேநீரில் அதிக வெப்பம் உள்ளது. குவளையில் உள்ள சூடான தேநீரில் அதிக வெப்பம் உள்ளது. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், வெப்பம் வந்து ஒரு அளவு கிடையாது, அதை வந்து அதிக வெப்பம் அப்படிங்கிற சொல்கிறது வந்து தப்பு. சரியா, இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். குவளையில் உள்ள தேநீர் வெப்பப்படுத்துவதால் அடுப்பிலிருந்து வெப்பத்தை பெறுகிறது. தேநீரை இறக்கி வைத்தவுடன் அது முன்பிருந்ததை விட அதிக அக ஆற்றலை பெற்றிருக்கும். குவளையில் உள்ள தேநீர் வந்து வெப்பப்படுத்துவதால் அடுப்பிலிருந்து வெப்பத்தை பெறுகிறது. தேநீரை இறக்கி வைத்தவுடன் அது முன்பிருந்ததை விட அதிக அகாற்றலை பெற்றிருக்கும். வெப்பம் என்பது உயர் வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு ஆற்றல் செல்வதை குறிக்கிறது. வெப்பங்கிறது வந்து உயர் வெப்பநிலையிலிருந்து உயர் வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு வந்து ஆற்றல் செல்வதை குறிக்கிறது. வெப்பம் வந்து ஒரு அளவல்ல, இது ஏற்கனவே நம்ம தியரியில் பார்த்துருக்கோம் அப்படின்னு. வெப்பங்கிறது வந்து ஒரு அளவில்ல, எனவே குவளையில் உள்ள தேநீரில் அதிக வெப்பம் உள்ளது அப்படின்னு கூறுவது வந்து தவறானதாகும். குவளையில் உள்ள தேநீரில் அதிக வெப்பம் உள்ளது என்று கூறுவதை விட குவளையில் உள்ள தேநீர் அதிக சூடாக உள்ளது என்பதே பொருத்தமானதாகும். வெப்பங்கிறது வந்து ஒரு அளவல்ல, எனவே குவளையில் உள்ள தேநீரில் அதிக வெப்பம் உள்ளது என்று கூறுவதை விட அதிக சூடாக உள்ளது என்று கூறுவதே சரியான கூற்றாகும். கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு கூற்றுகளில் உள்ள தவறு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு பொருத்தமான கூற்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 1 வந்து முடியுது. தேங்க்யூ.